वेलकम फ्रेंड्स वेलकम टू आवर चैनल माय फर्स्ट व्यू इनकी नाम மல்லிகைப்பூ போல சாஃப்டான இட்லி சுட மாவு எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. இது என்னோட ஸ்டைலில் செய்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம செய்தது போல் சாஃப்டான ஸ்பாஞ்சான இட்லி உங்கள் வீட்லேயும் செய்து அசத்த முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம 1 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக நம்ம இங்கே உருட்டுலுந்து எடுத்து வச்சுருக்கோங்க. இங்கே எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு உளுந்து நல்லா காணிச்சுன்னா, அதாவது நல்லா பொங்கி ப்ளஃபியாக வருது அப்படின்னா 200 கிராம் போதுமானது. இல்லை நல்லா வரல அப்படின்னா இன்னொரு 50 கிராம் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இங்கே நம்ம அரிசி உளுந்து நல்லா கழுவி ஊற வச்சாச்சுங்க. இங்கே நம்ம வெள்ளைக்கார இட்லி அரிசி எடுத்துருக்கோம். அது வந்து எப்படின்னா நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே அவங்களே தருவாங்க. நீங்கள் நார்மலாக அரிசி வாங்குகிற கடையிலே இட்லி அரிசி வெள்ளைக்கார இட்லி அரிசின்னு சொன்னிங்கனாலே அவங்க தருவாங்க. இங்கே நம்ம நல்ல ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதே போல் உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சாச்சு. உளுந்தும் வெந்தயமும் கலந்து நல்லா சூப்பராக ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆட்டலாம். முதல்ல அரிசி போட்டு ஆட்டிடலாம். இப்போ இட்லி மாவுக்கான அரிசி நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இங்கே நம்ம அரிசியை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உளுந்து சேர்த்து அரைக்க போகிறோங்க. இந்த உளுந்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்ச தண்ணியவே தெளித்து தெளித்து அரைக்கும்போது நல்லா ப்ளஃபியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் தண்ணி கூட சேர்த்து அரைக்கலாம். அப்போது நல்லா ப்ளஃபியாக வருங்க. இங்கே நான் வந்து அரிசி அரைச்சதுக்கப்புறமா உளுந்து அரைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து உளுந்து அரைச்சிட்டு தான் அரிசியை அரைக்கணும் அப்படின்னா அது உங்கள் சௌரியம். அதுக்கேற்ற போல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் இங்கே இப்படி தான் அரைக்கிறேன். இது என்னோடய ஸ்டைல். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உளுந்து எப்படி இருக்கணும்னா நல்லா ப்ளஃபியாக பொது பொதுன்னு இருக்கணும். குருணை எதுவும் இல்லாமல் இருக்கணுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். உளுந்து கரெக்டாக இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னொரு டிப்ஸுங்க. இங்கே பார்த்திங்கன்னா உளுந்து மாவெல்லாம் சேர்த்தி நம்ம இந்த குழிக்குள்ளே சேர்த்தி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நல்லா பொங்குன மாதிரி இருக்குது. இப்போது இதே குழிக்குள்ளே வலிச்ச மாதிரி இருக்கணும் அரிசி மாவு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான இட்லி ரெடி ஆகிடும். நான் இங்கே வந்து கிரைண்டர்லேயே தான் அரிசி மாவும் சேர்த்தினா நான் கலப்பேன். நீங்கள் தனியாக பாத்திரத்தில் வச்சு கலக்கிறதா இருந்தாலும் கலக்கிக்கலாம். நான் இங்கே அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்து ஒன்றா கலந்துக்கிறேன். நான் எதுக்காக கிரைண்டர்லேயே வச்சு கலக்கிறேன்னா நமக்கு கலக்கும்போது ஈவனாக நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு கிரைண்டரோட சிலிண்டர் சைஸ் பெருசு இல்லைங்களா, அதனால் நான் இங்கேயே வச்சு கலந்துக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கலக்க முடியும்னா நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு சிலர் மாவோட உப்பு சேர்ந்தே கலந்துடுவாங்க, ஆனால் நான் இங்கே அது போல் செய்ய போகிறது இல்லைங்க. நான் வந்து எப்போவுமே இட்லி வாக்கும்போது தான் உப்பு சேர்த்திக்குவேன். இப்போ நான் இங்கே நல்லா ஈவனாக கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. மல்லிப்பூ போல் இட்லி சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது வந்து ஒரு 6 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி சுட்டு காட்டலாம். நம்ம இங்கே இட்லி மாவு ஆட்டி 6 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் இங்கே பார்த்திங்கன்னா 2 கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கேன். நான் சொன்னது போல் நான் உப்பு எல்லாம் சேர்க்கவே இல்லைங்க. நான் எப்போவுமே இட்லி வாக்கும்போது தான் நான் உப்பு சேர்த்துக்குவேன். ஏன்னா உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால் ரெண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா நான் இங்கே 6 மணி நேரம் சொல்லியிருக்கேன். சப்போஸ் வந்து கிளைமேட்டு சில்லுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து 8 மணி நேரம் கூட பிடிக்கும் புளிக்கிறதுக்கு. அதனால் உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்தா போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி சுடலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். நான் இங்கே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக லைட்டாக தண்ணி சேர்த்திக்கிறேன். இது எதுக்காகனா இந்த உப்பு கரையிறதுக்காக. இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். மாவு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ப்ளஃபியாக இருக்குதுன்னு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அரிசி மாவு உளுந்து மாவு எப்படி காணுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா
நான் வந்து மாவு ஆட்டும்போதே சொல்லியிருந்தேன், அந்த குழி வந்து ரொப்னா மாதிரி அரிசி மாவும் கோபுரமாக உளுத்த மாவும் வரணும் அப்படின்னு. அப்படி இல்லை உங்களுக்கு கிரைண்டர் வந்து டேபிள் டாப் கிரைண்டராக இருக்குது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ அரிசி மாவு பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தில் தழும்பு தழும்பு இருந்துச்சு அப்படின்னா உளுத்த மாவு இது போல் பொங்கி வரணும். அவ்வளோதாங்க, நீங்கள் சூப்பராக மல்லிகைப்பூ போல் இட்லி சுட்டு எடுத்துடலாம். நான் இங்கே 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் தான் உளுந்து சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள் உளுந்து வந்து காணலை அப்படின்னா இன்னொரு 50 கிராம் சேர்த்து போட்டுக்கோங்க. நம்ம இங்கே இட்லி வார்க்க போகிறோம். இந்த கிளாத்தை நம்ம ஈரம் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் நம்ம மாவு ஊற்றும் போது எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு, பொது பொதுன்னு. இப்போ நம்ம இந்த இட்லியை அவிச்சு எடுத்துடலாங்க. இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு திருப்பி போட்டுடலாம். லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நம்ம இட்லியை இப்போ எடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டான மல்லிகைப்பூ போல் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே சாஃப்ட்னஸோடு தாங்க இருக்கும். பார்த்திங்கன்னா துணியிலையும் நமக்கு அவ்வளோக்கா ஒட்டவே இல்லை. சூப்பரான சாஃப்டான இட்லி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதோட கத்திரிக்காய் சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் நம்ம இட்லிக்கெல்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்றோம், அப்போல்லாம் நமக்கு கத்திரிக்காய் சட்னி தான் தருவாங்க. அது கூட பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா கடைஞ்சி வச்சுருப்பாங்க பாட்டியெல்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் பீர்க்கங்காய் எல்லாம் போட்டு கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்த இந்த மல்லிகைப்பூ போல் சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.